Hello friends, welcome to Madras to Paris channel. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான அதே சமயம் உலகத்திலேயே ரொம்ப பிரஸ்டீஜியஸ் ஆன சைக்கிள் ரேஸ் பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தூது ஃபாஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க ஃப்ரெஞ்சில். எவ்ரி இயர் ஃப்ரான்ஸில் நடக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு சைக்கிள் ரேஸ் இது. ஃப்ரான்ஸில் தான் மெயினாக நடக்குது அப்படின்னாலும் ஃப்ரெஞ்ச் சைக்கிள் ரேஸஸ் மட்டும் இதில் கலந்துக்கிறது இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா பெஸ்ட்டு சைக்கிள் ரேஸஸும் கலந்துக்கிற ஒரு ஆன்யுவல் சைக்கிள் மீட் இது. இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 117 வருஷமாக இந்த ரேஸை இவங்க நடத்திட்டுருக்காங்க. 2 முறை மட்டும்தான் இந்த ரேஸை நடத்தாமல் விட்டுருக்காங்க. வேர்ல்டு வார் நடந்தது இல்லையா, அப்போ மட்டும்தான் இந்த ரேஸை நடத்தாமல் விட்டுருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நடந்தது வந்து 107th எடிஷன். 29th August ஸ்டார்ட் பண்ணி 20th September வரைக்கும் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரேஸ் எதுக்காக நடத்துகிறாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்துடலாம். 1903 ஒரு நியூஸ் பேப்பர் இருந்திருக்கு, லோட்டோ அப்படின்னு. இந்த நியூஸ் பேப்பருக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசித்த போது, சரி ஓகே, ஃப்ரான்ஸ் முழுக்கமே ஒரு சைக்கிள் ரேஸ் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணும் போது வெறும் ஃப்ரெஞ்சு சைக்கிள் ரேஸஸ் வச்சு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து மொத்தம் ஒரு 60 சைக்கிள் ரேஸஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போவே வந்து இவங்க ஜெயித்தவங்களுக்கு 20,000 francs பரிசாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃப்ராங்கு, இப்போ வந்து யூரோ. ஸோ அதனால் இந்த ரேஸோட பாப்புலாரிட்டி பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேர்ல்டு ரேஸஸ் எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் சைக்கிள் ரேஸஸ் எல்லாருமே தூது ஃப்ரான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜூலையில் தான் இந்த ரேஸ் நடக்கும், பட் இந்த வருஷம் பேண்டமிக் சுச்சுவேஷன்னால் ஆகஸ்டில் தான் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 23 நடக்கும். 23 21 லாங் ஸ்டேஜஸாக வந்து இது நடக்கும். 2 மட்டும் இவங்க பிரேக் விடுவாங்க. மொத்தம் வந்து 3,500 வந்து இந்த ரேஸஸ் கவர் பண்ணணும். சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து ஆரம்பித்து ஷாஸ்எலிசே, ஆக் டு த்ரியாம் அவென்யூ இருக்கு இல்லையா, நான் நம்ம வீடியோலேயே வந்து கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஆக் டு த்ரியாம் அங்கே தான் வந்து இவங்க முடிப்பாங்க. ஸோ 3,500 21 அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ டஃப்பான ஒரு சைக்கிள் ரேஸாக இது இருக்கும் அப்படின்னு. இந்த 3,500 வந்து ஒரே மாதிரியான நிலப்பரப்பு சர்ஃபேஸாக வந்து இருக்காது. 3 டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸில் தான் இவங்க சைக்கிள் ஓட்டணும். ஒன்று வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும், இன்னொன்று வந்து ஃப்ரான்ஸோட கண்ட்ரி சைட் அந்த மாதிரி ஏரியாவில் ஓட்ட வேண்டியது வரும். அதுக்கப்புறம் 3 வந்து மலைகள், மவுண்டன்ஸ் மேலேயும் வந்து இவங்க ஓட்டணும். ஸோ இப்போ வந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். எவ்ரி இயர் வந்து ஒரு 22 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஒவ்வொரு டீமுக்குமே வந்து 8 டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. இங்கே டீமுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ். இப்போ சப்போஸ் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆட்டோமொபைல் கம்பெனி வந்து ஒரு டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணும். அதாவது 8 சைக்கிள் ரேஸஸ்க்கு ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணும். இந்த மாதிரி ஒரு 20-22 டீம் வரைக்கும் இருக்குது. இப்போ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களோட கம்பெனியோட டிஷர்ட், அது இதை வந்து ஜெர்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை தான் வந்து இந்த ரேசர்ஸ் போட்டுட்டு ஓட்டணும். ஆனால் வந்து அந்த ரேசர்ஸோட கண்ட்ரி ஃப்ளாக் கூட வேணும்னா அந்த டிஷர்ட்டில் அவங்க வச்சுக்கலாம். இந்த ரேசர்ஸ்க்கு தேவையான எல்லா செலவுமே வந்து ஸ்பான்சர்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து எவ்ரி இயர் வந்து இவங்க போகிற அந்த பாதை ரூட்டில் வந்து சின்ன சின்னதாக சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 3,500 கவர் பண்ணணும், அது வந்து ஸ்டாண்டர்டு தான். பட் போகிற பாதையில் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ரூட்டு தான் வருஷம் மாறுதே தவிர ரூல்ஸ் மாறலை. ரூல்ஸ் வந்து எப்போவுமே ஸ்டாண்டர்டான ரூல் தான். ஸோ இந்த ரேஸ் வந்து ஆரம்பித்தப்போ பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் கூட ரேஸஸை ஓட விட்டுருக்காங்க. நைட்டில் கூட இந்த காம்படிஷன் வந்து நடந்திருக்கு. ஆனால் அப்போ வந்து நிறைய ரேஸஸ் வந்து நைட்டில் ஏமாற்றிருக்காங்க போல இருக்குது. வர பஸ்ஸு லாரி இதிலலாம் ஏறி வந்து சீட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நைட்டில் வந்து இந்த ரேஸஸை கண்காணிக்க முடியலை அப்படிங்கிறதுனால
நைட் ரேஸிங்கை வந்து நிறுத்திட்டாங்க. வெறும் காலையில் மட்டும்தான் இந்த ரேசர்ஸ் வந்து போகணும், நைட் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டு தான். 23 நாள் இந்த ரேஸ் நடக்குது இல்லையா. ஸோ இதில் வின்னர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு யார் சீக்கிரமாக வந்து சேர்றாங்களோ அந்த நாளைக்கு அவர் தான் வின்னர். ஸோ யார் ஃபர்ஸ்ட்டாக அந்த எண்டு பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு எல்லோ ஜெர்சி அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த எல்லோ ஜெர்சி அவங்க வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து மறுபடியும் ஒரு ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் டேக்கு வந்து ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு யார் ஃபஸ்ட்டு வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு எல்லோ ஜெர்சி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த 23 நாள் பீரியட்லேயும் யார் வந்து சீக்கிரமாக வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லோ ஜெர்சி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ கடைசியாக வந்து அந்த ஆக்துத்ரியம் கிட்ட யார் சீக்கிரமாக வந்து சேர்றாங்களோ, அதாவது இந்த 23 நாள் ரேசிங் பீரியட்லேயும் யார் கம்மியான டைமில் இந்த 3500 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னர். எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கா மாதிரி இந்த சைக்கிள் ரேஸ்லேயும் கூட இந்த டோப்பிங் அலிகேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த ரேஸ் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து 1903 இருந்தே வந்து டோப்பிங் அலிகேஷன்ஸ் வந்து இந்த சைக்கிள் ரேஸ்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெத்தும் கூட இருக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு சைக்கிள் ரேஸ் தான். இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எவ்வளோ கஷ்டமான ஒரு ரேஸ் அப்படின்னு. ஒரு சில டெத்தும் கூட வந்து நடந்திருக்கு இந்த ரேஸ்னால். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து மென்ஸ் சைக்கிள் ரேஸ் பற்றி மட்டும்தான். இந்த சைக்கிள் ரேஸ் வந்து வெறும் மென் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். விமன் சைக்கிள் ரேஸும் வந்து நடக்குது. ஸோ இது வந்து 1984 2009 வரைக்கும் விதவிதமான பேரில் வந்து இந்த விமன் சைக்கிள் ரேஸையும் நடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 2014 தான் வந்து இந்த மென் சைக்கிள் ரேஸ் நடக்குது இல்லையா. இதுக்கு நடுப்புறவே ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து விமென்ஸ்க்கு மட்டும் சைக்கிள் ரேஸ் இவங்க நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மென் சைக்கிள் ரேஸ்க்கு இருக்கிற அந்த பாப்புலாரிட்டி வந்து இன்னும் விமன் சைக்கிள் ரேஸ்க்கு வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் கூடிய சீக்கிரமே இதுவும் வந்து டெவலப் ஆகி விமன் சைக்கிள் ரேஸ்க்கும் கூட நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச சில இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த தூது ஃபார்ம்ஸ் பற்றி நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.